கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையிலே உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடைக்கப்பட்ட ஆசீர்வாத கதவுகள் திறப்பது இப்படி. மத்தேயு 6:33 வாசிப்போம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கு தேவனுக்கு பிரியமான காரியம். என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன் என்று சொல்றார். ஏன் வாழ்க்கையில் தடை வருகிறது? ஏன் ஆசீர்வாதம் குறைவு? காரணம் என்ன? பசி அவனுக்கு நாகரத்தை கொடு, ரெண்டு ஆடை இருந்தா ஒரு ஆடை அவனுக்கு கொடு, அவன் வியாதிப்பட்டா நீ போய் விசாரி. எல்லா வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இருந்தாலும் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த தடை வர காரணம் தேவனுடைய சித்தம் இல்லாமல் செய்வது தான் தடை வர காரணம். இன்னைக்கு ஒரு ஏழை மனிதன் மிகுந்த ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஜார்ஜ் முல்லர் 1805 ஜெர்மனியிலே பிறந்தார். ஆனால் தன் வாலி பிராத்திலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் லண்டனிலே ஒரு ஆயராக பணியாற்றும்படியாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் போனார். ஆனால் ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை தவிர ஒரு யாருடைய உதவியும் இல்லை. அந்த லண்டனில் போன உடனே அநேக அநாத பிள்ளைகள் பசியும் பட்டினியுமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அந்த பசிக்காக வாலிப பசங்கள் என்ன செய்தார்கள் என்றால் திருட்டுகள், பாவம், கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். இது ஜார்ஜ் முல்லரிடத்திலே ரொம்பவும் அவர் வருத்தப்பட்டது. இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது ஆண்டவர் நாமத்தை சொல்லப்பட வேண்டும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக வசதி வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இவங்க எப்படியாவது ஒரு 10 பிள்ளைக்காக நான் உணவு அளிக்கணும்னு சொல்லி அவர் வேண்டினார். பல குழந்தைகள் நிமோனியா, காலரா, வியாதியினாலே அகப்பட்டார்கள். சிலரும் மரித்து போனார்கள். ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே, இந்த குழந்தைகளை பராமரிக்கும்படியாக இந்த லண்டன் பகுதியிலே என்னை கொண்டு வந்து வச்சிங்கப்பா, நான் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் நான் ஆசைப்படுறேன். இவங்கள் அநாத பிள்ளைகள், நான் உன்னை திக்கட்ட விடுன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். நாட்கள் கடந்தன. திடீரென்று ஆண்டவர்ட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன எடுத்தார்னா, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் போய் பணம் கேட்க மாட்டேன், கை ஏந்த மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு கொடுக்கணும், இதுதான் என் தீர்மானம் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய பெருதான கிருபையிலே 300 குழந்தைகளை அந்த காப்பகத்திலிருந்து எடுத்து உணவு அளிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நாட்களாக ஆக அது 10,000 பிள்ளைகளாக பெரியப்பட்டது. பெரிய பெரிய திருமண காரியம், கலை நிகழ்ச்சி முடிந்த உடனே உணவு அளிக்கும்படியாக, ஐயா, சாப்பாடு மீதி ஆயிடுச்சு விட்டியா, உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போங்க சொல்லி அநேகர் உணவை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனாலும் அவர் என்னன்னா, ஒரு வாடகை இடத்துல இருக்கிறார். கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன நடந்துட்டு பார்ப்போம். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் என்ன செய்தார்னா, இவளை பார்த்து இவ்வளோ உண்மையை செய்கிறார் என்று சொல்லிக்கூடிய, நான் உனக்கு பல ஏக்கரதன்னு சொல்லி இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, 150 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இப்போ இருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா 7,50,000 ரூபாய் சேமிப்பை சேர்த்தி வச்சு அந்த 10,000 பிள்ளைகளுக்கு ஒரு சொந்தமாக இடத்தை வாங்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வாலிப பசங்கள் பிள்ளைகளும் தடுமாற்றம் இல்லாமல் ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை கனமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தான். இந்த ஜார்ஜ் முல்லர் என்று ஒரு மனிதன் ஜெர்மனியில் பிறந்து லண்டனில் வந்து ஒரு ஆயராக தன் வாலி பாலத்திலே எவ்வளோ பாவம் வந்தாலும் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்த ஜனங்களுக்காக நான் அர்ப்பணிக்கன்னு சொல்லி அவர் செய்யும் போது எல்லாவற்றையுமே தேவன் செய்து முடித்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் தேவ ஜனமே, உன்னால் செய்ய முடியாது, த
தனி மனிதன் செய்ய முடியாது. உன்னை அழைச்சவர் உண்மையுள்ள கர்த்தர். உனக்குள்ளுக்கு கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்க செய்வார். அந்த ஜார்ஜ் முல்லரை போல 10 பேர்த்துக்கு நம்ம உணவு கொடுத்தா இந்த உலகத்தில் பஞ்சம், கொள்ளை நோய்கள், சாம்புகள் வராது. நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் தடைகளை நன்மையை செய்து கொடுப்போம். ஜெபிப்போம். உலகம் உங்களை கைவிடலாம், உன்னை அழைச்ச கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன். உன் கதவு ஒரு கதவு அடைச்சாலும் கர்த்தரே உன் வாசலை திறந்து கொடுப்பா. தேவன் உனக்கு திறந்த வாசலை வைத்திருப்பா. முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கான்னு வேதம் சொல்கிறது. அந்த ஏழை மனிதன் விசுவாசத்தோடு செஞ்சார் ஒரு வாழை பிரார்த்தனை. மிகப்பெரிய கிருபை பெற்று இன்ன வைக்கும் அவர் மறைந்தாலும் அவர் செய்த கிருபை நீ மாறாதபடி இருக்குது. உன் தடைகளை நிச்சயமா, உன் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவேற்றி கொடுப்பான். நீ தடை வருதா, போராட்டம் வருதா, கைவிட்டுட்டாங்களா, கர்த்தர் ஒருபோதும் கைவிடா தேவன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அப்பா என் பிள்ளைகள் ஆசீர்வாதம், என்னென்ன கதவு அடைக்கப்பட்டதோ இந்த நாளை திறந்து கொடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே. நிச்சயமாகவே ஆண்டவர் உனக்கு திறந்த வாசல் கொடுப்பா. நீங்களும் அந்த வாசலை பிரவேசிங்க. கர்த்தர் கிருபையை ஆசீர்வாத. காட் பிளெஸ் யூ. ஆமென்.